ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பஃபட் சாப்பிட போகிறோம். இது எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பூரில் பென்னி காம்ப்ளெக்ஸுங்கிற இடத்துல இருக்குது. சபரி ஜுவல்லர்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோர் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் ஃப்ளோர் வந்தீங்கன்னா அவ்வளோ காமான இடங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட பேசினேன், அதனால தான் சொல்ல முடிஞ்சுது. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து கறி விருந்துன்னு ஒன்று போட்டிருக்கிறோம் திருப்பூரில் மேபெரி ஹோட்டலில். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம், ஏன்னா ஓப்பன் ஆகி 8 மந்த் ஆச்சு. அதனால் இப்போ ஒரு கெஸ்ட்டுக்காக, ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு காம்போவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 429 ப்ளஸ் டேக்ஸ். ஓகே, இதுவே வந்து நம்ம 10 பேர் வந்தோம்னா 8 பேருக்கு தான் சார்ஜ் பண்ணுவோம். ரெண்டு பேருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, 5 பேக்ஸ் வந்தோம்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். 2 தடவை 3 தடவை கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து ஒரு காம்போ மீல்னு வச்சிட்டோம். நம்ம லிமிட்டடாக கொடுத்தோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அவங்களுக்கு. கண்டிப்பாக எது கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நீங்கள் காம்போ மீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, வெல்கம். திஸ் நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத், அப்புறம் சூப்பு. இது வந்து மட்டன் சட்டினா இருக்காது. ஓகேங்க, அதுவும் நெத்திலி மீன் குழம்பு. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே, மட்டன் சுக்கா. ஓகே, மட்டன் போட்டி பெரட்டல், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, எறா தொக்கு, மட்டன் லிவர் பெரட்டல், எக் ரோஸ்ட், கட்லா ஃபிஷ் ஃப்ரை, அந்த காடப் மலபாரி பரோட்டா, அப்பளம். அது நம்ம மட்டன் கறி, இது ஆனியன் பச்சடி, மட்டன் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்து, இதில் உள்ள பார்த்திங்கன்னா சப்ஜா ஸ்லீடர்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா லெமனு, நன்னாரி சர்பத்து, அந்த சப்ஜா ஸ்லீடு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பு, மட்டன் சூப், மட்டன் எலும்பு போட்டு சூப் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்போட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்னென்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெப்பர் தான் தூக்கலாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மட்டனோட அந்த மட்டன், அந்த அவங்களோட மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. என் ஸ்பெஷல் காடை, காடையிலிருந்து ஆரம்பிச்சிருவோம். காடை பார்த்திங்கன்னா காரமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே நல்லாவே வெந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். காடை எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக கடித்து சாப்பிட்லாம், வேஸ்டேஜே வராது. எலும்பெல்லாம் வந்து போடுறோம் அப்படின்லாம் இல்லாமல் எலும்பு கடித்தே மின்றலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கு, எக்கு ரோஸ்ட். இது எக்கை வந்து ஃபஸ்ட்டு அவிச்சு அதை பெப்பரெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு விற்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உடையுதுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா முள்ளே இல்லை. வாவ், அல்டிமேட்டுங்க ஃபிஷ்ஷு, இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈரல் அருமைங்க, எதுலேயுமே காரம் இல்லைங்க. இப்போ சாப்பிட்ற வரைக்கும் ஈரல் பார்த்திங்கன்னா அப்படியே பக்குவமாக வேக வச்சுருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. அந்த மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, எதுவுமே நார்த் இந்தியன் ஸ்டைலு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் எங்கள் பீசஸ் நிறைய இருக்குது. குடி குடி இறால் போடும்போது பீசஸ் நிறைய வரும், அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். வாவ்,
இறால் குட்டி குட்டியாக இருக்குது. அதே மாதிரி தக்காளி வரமிளகாயெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வந்து சிக்கன் வாவ் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவல் வந்து சிக்கன் வந்து நம்ம நார்மலாக வறுவல் அந்த இது மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டோமா, இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குடல் ஃப்ரை இங்கே வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது எல்லாமே, நல்லா கிரேவி பதமாக எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு தனியாக தெரியுதுங்க, குடல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்னா அந்த குடலோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சுருக்காங்க, மசாலாலாம் போட்டு ரொம்ப நேரம் வெந்து வைத்தால் மட்டும் அந்த குடல் வந்து இந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, வாவ் மட்டன் பார்த்திங்கன்னா சுக்கா வந்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை வரமிளகெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கருவேப்பிலையோட டேஸ்ட் அப்படியே தெரியுது. பிரியாணியில் பார்த்திங்கன்னா பீஸ் நிறைய இருக்குது, அஞ்சாறு பீஸுக்கு மேலேயே வந்துருச்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம், பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு அடுத்தது அதில் இருக்கிற மட்டன் தனியாக டேஸ்ட் பார்த்துருவோம். பிரியாணி பார்த்திங்கன்னா ரிச் டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எதுலேயுமே அந்த பட்டகிராம் வாசனை அதெல்லாம் வரல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மட்டனே பார்த்திங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு கலரே, பிரியாணியோட மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மட்டன் மசாலாவோட அரோமா டேஸ்டெல்லாம் வந்து உள்ளே கலந்து இந்த மட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணியோட பட்டை கிராம்பு இந்த மசாலா ஐட்டம்லாம் இந்த மட்டனுக்குள்ளே கலக்கிறது வந்து டேஸ்டினு அதிகப்படுத்துது, சூப்பர். புரோட்டாவும் சூப்பராக இருக்குது, மட்டனோடு சேர்த்து சாப்பிட்ருவோம். வாவ் மட்டன் கிரேவி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். மட்டன் கிரேவியில் ஒரு பீஸ் மட்டன் வந்திருக்கு, வாவ். அதோடு சேர்த்து சாப்பாடோட பிணைஞ்சு மட்டன் கிரேவி வாயில் வச்சோடனே அந்த அரோமா டேஸ்ட் தெரியுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நம்ம கோழி குழம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனி மாதிரி இருக்கும், இது மட்டன் கிரேவி நல்லா திக்காகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, இது கோழி குழம்பு. ஓ டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம மீன், நெத்திலி மீன் தான், நெத்திலி மீன் போட்டு நமக்கு வந்து மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. நெத்திலி மீன் நெத்திலி மீன் சூப்பராக வந்திருக்குங்க. அந்த உங்களோட மசாலா கிரேவியெல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. அதே மாதிரி சாப்பாடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க, பட் ஆனால் என்ன புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடிக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஐட்டம் நம்ம சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃபிஷ் வந்து நம்பர் ஒன், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வரும். நான் ஃபிஷ் வந்து மறுபடியும் எனக்கு இன்னும் ரெண்டு ஃபிஷ் வாங்குவேன் ப்ரோ, எனக்கு இன்னும் ரெண்டு ஃபிஷ். ஃபுட் கைட் பார்க்க ஆரம்பித்த உடனே அதில் போட்டு விட்டாங்க இல்லை, ஓகே, கறி விருந்துன்ட்டு. எப்பயுமே நம்ம நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஓகே, பார்த்த உடனே சரி எப்படி இருக்குன்னா இமேஜே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. உடனே கான்டாக்ட் நம்பர் போட்டு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சோம், எப்போ ஓப்பன் ஆகுது எத்தனை ஐட்டம் வரும், அன்லிமிட்டாக லிமிட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பாக நிறைய இதில் சாப்பிட்ருக்கோம். இந்த ஃபிஷ் அடிச்சிக்கவே முடியாது, ஃபிஷ்ஷுக்கு வந்து அடிமை. இம்பார்ட்டன்ட் எல்லா ஃப்ரைமே வந்து அளவான காரம், ஒவ்வொரு இதில் பார்த்தோம்னா
நாட்டுக்கோழி கொஞ்சம் காரமாக இருக்கும், மட்டன் கொஞ்சம் இதாக இருக்கும். மட்டனும் சூப்பர், நாட்டுக்கோழி சூப்பர், ஃபிஷ்ஷு ஃபேண்டாஸ்டிக். ஃபிஷ் எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான பஃபட் சாப்பிட்டாச்சு. ஆனால் ஒரே தலைவாலையில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஐட்டம் வச்சு நம்மளை அசத்திக்கிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு மெயின் விஷயம் அப்படின்னா, இது வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் விஷயம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறையா நான் இன்றைக்கி வந்து விருந்து அடித்து நகர்த்துவேன் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த 450 ருபீஸ் காம்போ வந்து அருமையான காம்போ. நீங்கள் வாங்க, வந்து டேஸ்ட் பாருங்கள். கடைசியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து இங்கே வெளியே வந்து பாயசம், ஜீரா தண்ணி, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டமில் வந்து ஒரு 7-8 ஐட்டம் வச்சாங்க. அதில் ஒரு 2-3 ஐட்டம் வந்து ஃப்ளேவர் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதை நான் சொன்னேன், ஃப்ளேவர் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். மறந்துடாதீங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணிடுங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.